எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன் அமிலம் தயாரிக்கும் போது அதில் செய்யக்கூடாத தவறுகள். நாங்கள் பண்ண மிஸ்டேக்கால் இந்த மீன் அமிலத்தை எங்களால் யூஸ் பண்ண முடியல. பாருங்க எவ்வளோ புழுக்கள்னு. 2 கிலோ மீனுக்கு நாங்கள் எடுத்த அளவு 2 கிலோ நாட்டு சக்கரை எடுத்துருக்கணும். நாட்டு சக்கரை கிடைக்காதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வெள்ளத்தை தேர்வு செய்கிறோம். வெள்ளத்தை எடுத்து கூட பிரச்சனை இல்லை. அதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வெள்ளத்தை நல்லா தூளாக்கி போட்டிருக்கணும், லைக் சுகர் மாதிரி நல்லா பொடியாக மாற்றி அதை போட்டிருக்கணும். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கட்டியாகவே வந்து போட்டதுனால தான் இந்த பிரச்சனை. அதை சரியாக உடைக்கல. அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே போட்டோம். பாருங்களேன், அப்படியே முழுசு முழுசாகவே இருக்கும். இந்த முழுசு முழுசாக போட்டது தான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் நீங்கள் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே போட்டு மூடுற மூடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் அதை ஒழுங்காக மூடாமல் விட்டாலும் என்ன ஆகுதுன்னா, ஏன்னா அந்த கேப் வந்து சரியாக இன்சர்ட் ஆகலை. பாருங்கள், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். வெள்ளம் அப்படியே உங்களுக்கு இருக்குது பாருங்கள், உடையாமே இருக்குது, கட்டி கட்டியாகவே இருக்குது பாருங்கள். இந்த மிஸ்டேக்கு, மேலே மூடின மூடி வந்து கேப் வந்து சரியாக செட் ஆகலை. இந்த மிஸ்டேக்கால் தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புழுவாயிடுச்சு. நம்மளோட நேரம், நம்மளோட உழைப்பு எல்லாமே வீணாகுது. அதனால் மீன் அமிலம் செய்யணும்னு வந்து விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வந்து நாட்டு சக்கரையை தேர்வு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை நல்லா தூளாக்கி போடுங்க. மூடுற மூடியை நல்லா இறுக்கமாக இருக்கிற மாதிரி, டைட்டாக இருக்கிற மாதிரி மூடினீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நாங்கள் பண்ண மிஸ்டேக் யாரும் மிஸ்டேக் பண்ணாமல் நல்லபடியாக நீங்கள் வந்து மீன் அமிலத்தை தயார் செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.